தளபதி 65 மாசான டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட். விஜய் ரசிகர்களுக்கு அடுத்த ஸ்பெஷல். கோலிவுட்டில் தற்பொழுது உச்ச நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் தான் தளபதி விஜய். இவரது நடிப்பில் வெளியாகும் ஒவ்வொரு படமும் தற்போது பாக்ஸ் ஆபீஸில் சாதனை புரிந்து கொண்டிருக்கு. இதனால் தியேட்டர் ஓனர்கள் அனைவரும் விஜயை பாக்ஸ் ஆபீஸ் சக்கரவர்த்தி என்று அழைக்க ஆரம்பித்திருக்காங்க. தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் படம் கிட்டத்தட்ட 11 மாதங்களுக்கு பிறகு கடந்த மாதம் 13 தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரைக்கு வந்திருக்கு. இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன் என்று ஏராளமான பிரபலங்கள் நடித்திருக்காங்க. உலகம் முழுவதும் வெளியான மாஸ்டர் படம் 250 கோடி வரையில் வசூல் குவித்து பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக அமைந்திருக்கு. தளபதி விஜய் மாஸ்டர் படத்தின் பிளாக் பஸ்டர் வெற்றியை தொடர்ந்து கோலமாவு கோகிலா, டாக்டர் உள்ளிட்ட படங்களை இயக்கிய நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகும் தனது 65 படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்திற்கான கதாநாயகிகள் தேர்வு மற்றும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் தேர்வு எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. யோகி பாபு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் படத்தின் படப்பிடிப்பு சென்னையிலும் சில சேசிங் காட்சிகள் வெளிநாடுகளிலும் எடுக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுது. படப்பிடிப்பை April 15 தேதிக்கு மேல் நெல்சன் தொடங்க உள்ளதாக சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைக்க இருக்காரு. மேலும் நடன இயக்குநராக ஜானி மாஸ்டர் பணியாற்ற இருக்காரு. மேலும் தளபதி 65 படத்தில் பிரபல காமெடி நடிகர்களான யோகி பாபு மற்றும் வி டிவி கணேஷ் ஆகியோரும் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் குக்கு வித் கோமாளி என்ற நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான புகழ், இந்த நிகழ்ச்சியின் மூலம் கிடைத்த பிரபலத்தால் தற்போது அருண் விஜயின் படத்திலும் சந்தானத்தின் படத்திலும் ஒப்பந்தமாக இருக்காரு. தனது கடின உழைப்பினால் முன்னேறி தற்போது தளபதியின் படத்தில் நடிக்க தயாராக இருக்கும் குக் வித் கோமாளி புகழுக்கு அவருடைய ரசிகர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. மேலும் தளபதி 65 படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே அல்லது ராஷ்மிகா மதனா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. ஆனால் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. விரைவில் படப்பிடிப்பை தொடங்க இருக்கும் தளபதி 65 படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த தகவல் ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது தளபதி 65 படத்தின் எடிட்டராக நிர்மல் குமார் பணியாற்ற உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. இவர் ஏற்கனவே நெல்சன் இயக்கத்தில் வெளியான கோலமாவு கோகிலா மற்றும் தற்போது நெல்சன் இயக்கிய சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள டாக்டர் படத்தில் எடிட்டராக பணியாற்றி உள்ளவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தளபதி 65 படத்திற்கான போட்டோ ஷூட்டில் விஜய் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இது சென்னையில் உள்ள சன் குழுமத்தின் ஸ்டுடியோவில் நடந்திருக்கு. சன் நெட்வொர்க் ஊழியர்களுடன் நெல்சன் திலீப்குமார் புகைப்படங்கள் எடுத்திருக்காரு. அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி இருக்கு. தளபதி 65 படத்தில் விஜய்க்கு ஒரு மாஸ் லுக் இறுதி செய்யப்பட்டிருக்காம். இதை பார்த்து இயக்குநரும் படக்குழுவினரும் திகைத்து போனதாகவும் கூறப்படுது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக வெளியிட வாய்ப்பிருப்பதாக தெரியுது. தளபதி 65 படத்தின் மாஸான டைட்டிலை படக்குழு சீக்ரெட்டாக வைத்திருக்காங்களாம். தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் தொடங்க இயக்குநர் நெல்சன் திலீப் குமார் திட்டமிட்டிருக்காராம். அதற்கு பிறகு இந்த படத்திற்கான டீசரை விஜயின் பிறந்த நாளான June 22 தேதி வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க கமர்ஷியல் படமாக இருக்கும் என்று தகவல் வெளியாக இருக்கு. டாக்டர் படம் வெளியாவதற்கு முன்னதாக இந்த படத்திற்கு பூஜை போடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது.